மனிதர்களின் குரல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற குரல், தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். பொது உடைமைக்கான ஒரு அடிப்படை குரல், நிகழ்காலத்து உலகத்துல தோன்றன மார்க்சிசம், கம்யூனிசம், சோசியலிசம் இதையும் கடந்த சில விஷயங்கள் வந்து இந்த இரண்டே வரியில வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. தன்னுயிர் தான் என்னும் எண்ணம், அதாவது சுயநலம் இல்லாம இருக்கிறவங்களை எல்லா விதமான உயிர்களும், வெறும் மனித இனம் மட்டும் கிடையாது, மற்ற உயிரினங்களும் வந்து கைகூப்பி தொழுமா. ஏன் அப்படின்னா, மனிதனுடைய நடவடிக்கைகள் மூலியமா மற்ற உயிரினங்களும் வந்து பாதிப்புக்குள்ளாகுது. இப்ப இருக்கிற உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில சுயநலம் சார்ந்து நம்ம வாழும்பொழுது அந்த ஒரு எண்ணம் வந்து மற்ற உயிரினத்திற்கு ஒரு அழிவுக்கு வித்திடுது. அப்படி இல்லாம பொதுநலம் சார்ந்த வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது மற்ற உயிரினங்களும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தக்க வைக்கிறதுக்கான சூழல் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த அடிப்படையில தான் தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் ரொம்ப அழகா கொடுத்துருக்கிறாரு. நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம வாழாம பொதுநலத்துக்காகவும், அந்த பொதுநலம் அப்படின்னும் பொழுது கூட மனிதனுடைய தேவைக்காக மட்டும் வாழாம, மனிதர்களை மட்டும் உயர்த்ததுக்காகவோ இல்லை மனிதருடைய பாதுகாப்புக்காக அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக மட்டும் வாழாம மற்ற உயிரினங்களையும்காகவும் நம்ம வாழும் பொழுது அந்த வாழ்க்கை ரொம்பவே அர்த்தமுள்ளதா இருக்கும், மற்ற உயிரினங்கள் எல்லாமே நம்மள தொழும் அப்படின்றாரு. ஏன்னா கோயிலுக்கு நாம தான் போயிட்டு கடவுளை வணங்குவோம், ஆனா மற்ற உயிரினங்கள் எல்லாமே நம்மள தொழணும் அப்படின்னா அதுக்கு இந்த பேசிக் பிரின்சிபல் தான். ஸோ ரொம்ப பெரிய சத்தியத்தை இரண்டே வரியில கொடுத்துருது அப்படின்றது தான் வந்து வள்ளுவருடைய சிறப்பு. நன்றிகள்.